எத்னிக் ஹெல்த் கேர். எத்னிக் ஹெல்த் கேர். வணக்கம், நான் டாக்டர் யோகவித்யா ஃப்ரம் எத்னிக் ஹெல்த் கேர். இந்த செக்மெண்ட்டில் நம்ம டயபெட்டிஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் உடம்புல அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே மூணு வகையான சிம்டம்ஸ் சொல்லப்பட்டிருக்கு, அதாவது 3P சொல்லுவோம், பாலிஃபேஜியா, பாலியூரியா, பாலிடிப்சியா, அதிக பசி எடுக்கிறது, அதிகமாக தாக எடுக்கிறது, அடிக்கடிக்கு யூரின் போகிறது அப்படிங்கிற இந்த மாதிரியான சிம்டம் வந்து மிக முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் சித்த மருத்துவத்தில் நீரிழிவின் குணத்தை நீ அறிய உரைக்கச் சொல்வேன், நீரினை பெருக்கல் ஒன்று, நீரினை மறுக்கல் ஒன்று, நீரிழிவு உடனே கொள்ளும் நீர் சொட்டு வினையும் ஒன்று அப்படிங்கிறது. ஸோ அதை தாண்டி என்ன மாதிரியான சிம்டம்ஸ் வந்து ஒருத்தங்களுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தா, டைப் 1 டயபெட்டிஸில் வேறு மாதிரியும் டைப் 2 வேறு மாதிரியும் இருக்கும். அது என்ன டைப் 1 அப்படின்னு கேட்டால், நம்ம பேன்க்ரியாஸ்லேருந்து இன்சுலினே சுத்தமாக சுரக்காமல் போயிடுது இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டைஃபாய்டில் நம்ம எடுத்துக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்மளோட ஐலண்ட்ஸ் ஆஃப் லாங்கர் ஹேண்ட்ஸை சுத்தமாக அழிச்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதன் காரணமாக அவங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லாகவே இன்சுலினே சுரக்காது அப்படிங்கும்போது டிபெண்டன்சி ஆயிடுறாங்க வெளியிருந்து இன்சுலின் எடுக்கிறதுக்கு. அதே போல் டைப் 2 வந்து கணையத்துலேருந்து ப்ராப்பராக இன்சுலின் சுரந்துக்கிட்டே தான் இருக்கும், ஆனால் நம்ம செல்களுக்கு அதை எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுன்னு தெரியாமல் முடியாமல் போயிடுது. ஸோ இப்படி ரெண்டு வகையான டயபெட்டிஸில் ஃபர்ஸ்ட் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே போகும், டைப் 2 வந்து வெயிட் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்ன பாயலஸ்டே போகிற சர்க்கரை வியாதி செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ரொம்ப குண்டானாலும் எதுக்கு ஒரு தடவை சுகர் டெஸ்ட் பண்ணிக்கோங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதற்கான காரணம், உடல் மெலிஞ்சிட்டே போனாலும் சர்க்கரை வியாதி இருக்குங்கிறது ஒரு அர்த்தம், உடல் வந்து குண்டாயிட்டே போனாலும் அவங்களுக்கு சுகர் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை தாண்டி டைப் 1 வந்து பார்த்திங்கன்னா யூரினேஷனில் ப்ராப்பரான ஃப்ளோ இருக்கும், எந்த விதமான அசௌரியங்களும் சரி அல்லது ஒரு மாதிரியான சிம்டம்ஸும் இருக்காது. ஆனால் டைப் 2 வந்து யூரின் வந்து காலையில் ஃபர்ஸ்ட் யூரினில் குறிப்பாக நுறநுறையாக போய் ப்ரோட்டீன் வந்து வெளியாகிறது அவங்களால பார்க்க முடியும். அடுத்தது இன்சுலின் ரொம்ப அதிகமாக சுரக்குது அப்படிங்கிற டைப் 2 வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து நமக்கு பிக்மெண்டேஷன் ஏற்படும், கழுத்தை சுற்றி கருப்பாகிறது, நெத்தியில் இந்த இடத்துலலாம் வந்து கருப்பாகிறது. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மங்கு வந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கின் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாங்க, பார்த்தா அவங்க டைப் 2 டயபெட்டிஸாக இருப்பாங்க. இன்றைக்கி காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருமே என்ன டைப்புனே பார்க்காம வெறும் இன்சுலினை மட்டுமே வெளியே மாத்திரையாகவோ அல்லது வந்து ஊசியாகவோ போட்டுட்ருப்பாங்க. டைப் 2 என்ன தான் இன்சுலின் வந்து அதிகப்படுத்திட்டு இருந்தாலும் சுகரே குறையவே குறையாது. காரணம் எவ்வளோதான் நமக்கு ஆல்ரெடி நமக்கு பேன்க்ரியாஸ்லின் சுரந்தாலும் அதே நமக்கு யூஸ் பண்ணிக்க தெரியல. இப்போ வெளியிருந்து எடுத்தால் மட்டும் நம்ம யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது யாருமே யோசிக்கிறது இல்லை. அப்போ டைப் 2 என்ன பண்ணும் அப்படின்னிங்கன்னா லிவர் செக்அப் கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா லிவர் தான் வந்து பார்த்திங்கன்னா குளுக்கோஸ் கிளைக்கோஜனாக நமக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது, தேவையானப்போ நம்ம சாப்பிடாத டைமில் திருப்பி குளுக்கோஸை கன்வெர்ட் பண்ணி நமக்கு எனர்ஜி கொடுக்குது, ப்ளஸ் நம்மளோட உடம்புல கூடிய நஞ்சுத்தன்மைகள் அகற்றுது, தேவையில்லாத ஹார்மோன்ஸை தேவையற்ற நேரத்தில் வெளியேற்றுறதும் லிவர் தான். இப்போ ஹார்மோன்ஸ் பேலன்ஸ்டாக இருக்கணும்னாலும் சரி, சுகர் வந்து ப்ராப்பரான லெவலில் இருக்கணும்னாலும் சரி, லிவர் வந்து மிக முக்கியமான பங்கு வகிக்குது அப்படிங்கிறதுனால யாருக்காவது ஃபேட்டி லிவர் இருக்கா அல்லது லிவர் ஃபங்க்ஷன் எல்லாமே ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறது டைப் 2 டயபெட்டிஸில் நிச்சயமாக செக் பண்ணும் அப்படிங்கிறது இதில் உண்மையான ஒரு விஷயம். அடுத்தது யார் யாருக்கெல்லாம் சுகர் வந்துருச்சோ அவங்களுக்கு வந்து யூரினேஷன் அடிக்கடி போகிறது, அந்த தாகம், அடிக்கடிக்கு பசி, இதெல்லாத்தையும் தாண்டி வேறு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கண் வந்து ஒளி குறைஞ்சிட்டே இருக்கும். ஸோ கண் பார்வையில் ஏதோ ஒரு சிரமங்கள் ஏற்படுது அப்படின்னாலும் அவங்களுக்கு சுகர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தாண்டி எவ்வளோ நேரம் நம்ம ப்ராப்பரான டைமுக்கு தூங்கி எந்திரிச்சாலும் அடுத்த நாள் வந்து எனர்ஜியே இல்லாமல் இருக்கும், மசில் எல்லாமே வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக சுகர் டெஸ்ட் பண்ணுறது நல்லது. அதை தாண்டி டயபெட்டிஸ் வந்து நாட்பட்டு இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் சரி, ஒரு சிலருக்கு இனிஷியலாகவே நம்னஸ் இருக்கும், அதாவது எக்ஸ்ட்ரிமிட்டிஸில், ஃபிங்கர் டிப்ஸில், கால், உள்ளங்காலில், இந்த இடத்துலலாம் வந்து ப்ராப்பரான பிளட் சப்ளை, நர்வ் சப்ளை இல்லாதன் காரணமாக நம்னஸ், வகையான மரத்து போன தன்மை அல்லது வந்து ட்ரெம்பிளிங் சென்சேஷன், ஸோ இந்த மாதிரியான நரம்பு தளர்ச்சிகள் இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை டயபெட்டிஸ் இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்து உள்ளங்கால் வந்து எனக்கு எரிச்சலாகவே இருக்குது, நைட்டு தூங்கவே முடியல, ஏதோ அனலாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. காரணம் நர்வ் அண்ட் பிளட் சப்ளை வந்து ப்ராப்பராக இல்லாதனால தான். ஸோ அந்த மாதிரியான பேஷண்ட்ஸுமே வந்து டயபெட்டிஸ் வந்து ப்ராப்பராக இருக்கா இல்லையாங்க பார்த்துக்கணும். அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஏதோ ஒரு புண்ணு சின்னதாக வந்தால் கூட ஆறாமல் ரொம்ப நாட்பட்டு இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் ஒரு தடவை சுகர் டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ என்ன டெஸ்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து இன்றைக்கி ஃபாஸ்டிங் டெஸ்ட் எடுக்கிறாங்க, போஸ்ட்பிரண்டல் டெஸ்ட் எடுக்கிறாங்க, பட் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா HbA1c ஜாஸ்தி எடுக்கிறதில்ல. இதை மூணுமே எடுத்தாலுமே வந்து இன்சுலின் செக்அப் பண்ணுறதில்ல. இன்சுலின் வந்து பற்றாக்குறையினாலேயோ அல்லது ஓவராக சுரக்கிறதுனாலே தான் பிரச்சனை. அப்போது சர்க்கரை டெஸ்ட் எடுக்கிறவங்க எல்லாருமே இன்சுலின் செக்அப்பும் எடுத்து என்ன டைப் ஆஃப் டயபெட்டிஸ்ன்னு நம்ம கண்டறிஞ்சாதான் அதற்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து நம்ம மேற்கொள்ள முடியும். ஸோ இந்த செக்மெண்ட்டில் நம்ம டயபெட்டிஸ் இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் பார்த்தோம். இன்னொரு செக்மெண்ட்டில் வேறு ஒரு முக்கியமான டாப்பிக்கோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.